हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल इनकी वीडियो पाकपो अब इयल नागरिका पाकपो विनयम साड़ोम नुलेमें सूमा रीड पड़ी रीड पड़ो इंपार्टन सरिया अदक्रमा नूचा वानियल अवियल तुम्हें तमो पंगु वह महत्व अब्दुल कलाम मयिलसामी अन्ना वलर्म वरीस मतमर वैरम तमिलनाटे सर्द अवियल शिवन सरिया इवेंगे वो तमिलनाटे सर्दवर इन मुख्य इंपार्टन अब सिक्स तमिल बुक केटरपा तमिल वाली पैं वानियल तुम साधने पड़ताव यार केटरपा अब्दुल कलाम मयिलसामी अन्ना डाक्टर कई शिवन इवें मूर वो तमिल वाली पड़चिंग सरिया इसोव तलवर इत पदविये ऐटर मुदल तमिलर अ डाक्टर कई शिवन इवर वो इसोव तलेवर आना इवर वो फर्स्ट तमिलर सर अदविये फर्स्ट तमिलर वो इवर इवर तलेवर वो इवर वो रेडी पद विक्रम साराभाई विण्वेली मैं इकनर आगे इसोवो तलेवरा पर सरिया एपड़ना रेडी पद विक्रम साराभाई विण्वेली मैतर आगे इसोवो तलेवरा विण्वेली आरचा इसोविया लेसन वो इवे इंटरव्यू एड़क्र मारिता कोशन वो सरिया अदक्रमेट पाक्सा ना वो तनिया सोलें इंटरव्यूल वो कोशन कदल सुबर पूर यदा नागरकोविल पक सरक विले अब ग्राम वो वलकुमार पलिये वो तमिल वे पड़ी अपा पे वो कैलास वरिया मंगा व्यापार पाकर अब एव्वाल पड़ी आना पड़पुक उन्ान से वेले सपादी अब அதனால வேலை செஞ்சிக்கிட்டே இவர் படிச்சாரு படிச்சு என்ன பண்ணிருக்கார் அப்படினா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காரு படிச்சிட்டு அவங்க டீச்சர் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா நீ நல்லா படிக்க அதனால எம்ஐடில வானூர்தி பொறியியல் அப்படிங்கற ஒரு படிப்பு எடுத்து படி அது வந்து உனக்கு வசதியா இருக்கும் அப்படினு சொல்லவும் அவர் என்ன பண்ணாரு அப்படினா நம்பிக்கையோட நுழைவுத் தேர்வு எழுதி எம்ஐடில வந்து சேர்ந்திருக்காரு சேர்ந்து அதே துறையில வந்து எம்இ படிச்சி விக்ரம் சாராபாய் நிறுவனத்துல வந்து பொறியாளரா ஃபர்ஸ்ட் சேர்ந்திருக்காரு சரியா ஃபர்ஸ்ட் பொறியாளர் சேர்ந்தவர் இயக்குனரா இருந்து இஸ்ரோவோட தலைவரா மாறியிருக்கார் சரியா இவர் வந்து இஸ்ரோவோட பதவியை வைக்கும் முதல் தமிழர் ஒன்பதாவது தலைவர் இவர் சரியா அதுக்கப்புறமா சிறு வயதில் உங்கள் கனவு என்னவாக இருந்தது அப்படின்னா இவரோட சின்ன வயசு வந்து அவருக்கு அதிகபட்ச கனவு வந்து அவரோட கிராமத்தில் மேலே பறக்கிற ஏரோப்ளேனை வந்து எப்படியாவது நம்மளும் அதை வந்து ஒரு நாள் பறக்க விடணும் நம்மளும் அதில் பறக்கணும் அப்படிங்கிறது தான் சரியா வயசுலேருந்து அவர் நினைக்கிறது வந்து எதுவுமே நடக்காதான் ஒவ்வொரு முறையும் வந்து அவரோட ஆசை வந்து நிராகரிக்கப்பட்டு இருந்துதான் இருந்தாலும் கிடைச்சதை வந்து மகிழ்ச்சியோட ஏற்றுட்டு வாழ்வாராம் ஆனால் எல்லாம் வந்து நன்மைக்கு அப்படின்னு சொல்கிறது மாதிரி முடிவில் எனக்கும் எல்லாம் நல்லதாக தான் முடிஞ்சிருக்கு அப்படி தான் நான் அறிவியல் வல்லுநர் ஆனதும் அப்படின்னு சொல்கிறாரு தங்களுடைய ஆரம்ப கால பணி பற்றி கூறுங்களேன் அதாவது தன்னோட ஆரம்பகால பணி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு 1983 முதன் முதலில் பிஎஸ்எல்வி திட்டத்தை தொடங்க அரசாங்கம் இசைவு தந்தது சரியா 1983 வந்து பிஎஸ்எல்வி திட்டத்துக்காக கவர்மெண்ட் வந்து அனுமதி தந்திருக்கு எப்போ அப்படின்னா 1983 அதற்கு ஓராண்டு முன்னால் தான் நான் வேலையில் சேர்ந்தேன் அப்போனா அவர் வேலையில் சேர்ந்த வருஷம் என்ன அப்படின்னா 1982 சரியா இது ரெண்டுமே ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க விண்வெளியில் ஆராய்ச்சியில் அவருக்கு ஆனாவனா கூட தெரியாதான் மற்ற அறிவியலாளர்களும் அந்த திட்டப்பணி வந்து புதுசு தான் அதனால் ஒரு குழந்தை வந்து எப்படி தத்தி தத்தி நடக்குமோ அது மாதிரி தான் வந்து அவங்க எல்லாத்தையுமே கற்றுட்ருக்காங்க ஒரு செயற்கைக்கோள் ஏவுதளத்தில் என்ன மாதிரி சாஃப்ட்வேர் பயன்படுத்தணும் அந்த வாகனத்தோட வடிவம் வந்து எப்படி இருக்கணும் அது எவ்வளவு உயரம் எவ்வளவு அகலம் அது எந்த பாதையில் போகணும் அப்படின்றது எல்லாத்தையும் முடிவு செய்கிறது வந்து இந்த டாக்டர் கை சிவன் இருக்கார்லே அவரோட வேலை சரியா வன்பொருள் பகுதியை தவிர அதாவது ஹார்ட்வேர் தவிர எல்லா சாஃப்ட்வேரையும் இவர் தான் பார்த்துக்கணும் அப்போ வந்து அவர் இரவு பகலாக முயற்சி செஞ்சு ஒரு ஆப்பை வந்து கண்டுபிடிச்சார் அந்த ஆப் என்ன அப்படின்னா சித்தாரா அப்படின்ற ஆப் தான் சரியா இது வந்து செயற்கைக்கோள் ஏவுவூர்தி பற்றிய முழு விவரங்களையும் மின்னிலக்க முறையில் சேகரிக்கும் அதாவது இந்த செயற்கைக்கோள் ஏவுவூர்தி இருக்கு இல்லையா அதோட பற்றிய எல்லா விவரங்களையும் வந்து டிஜிட்டல் முறையில் வந்து சேகரிக்கும் இதை பயன்படுத்தி வாகனத்தோட செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம முன்கூட்டியே எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கல்லை தூக்கி வீசும்போது அந்த கல் வந்து எந்த திசையில் எவ்வளவு கோணத்தில் எவ்வளவு நேரத்தில் எந்த இடத்துல எவ்வளவு அழுத்தத்தில் விழும் அப்படின்ட்டு சொல்கிறது தான் இந்த சீதாராவோட பணிச்சரியா இந்த சித்தாராவோட பணி ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சுன்னா உடனே கண்டுபிடிச்சி சரி செஞ்சிடலாம் இதை பயன்படுத்தி தான் பிஎஸ்எல்வி வந்து ஏவப்பட்டது இப்போ வரைக்கும் சரி நம்முடைய நாட்டிலேருந்து எந்த ஒரு செயற்கைக்கோள் ஏவு ஊர்தி வந்து இந்த சித்தாரா அப்படின்ற ஒரு ஆப்பை பயன்படுத்தி தான் விண்ணில் வந்து ஏவப்படுது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறைக்கு இந்த டாக்டர் கை சிவனோட ஒரு முக்கியமான பங்களிப்பு இந்த சித்தாரா ஆப் சரியா
அதுக்கப்புறம் முன்னாள் குடியரசுத் தலைவர் அறிவியல் வல்லுநர் அப்துல் கலாம் பற்றி, அதாவது அப்துல் கலாம் பற்றி இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னோட அனுபவத்தில் நான் பார்த்த சிறந்த மனிதர் வந்து அப்துல் கலாம் தான். தன்னோட வேலையை செய்பவருக்கு வந்து தன்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவார். கலாம் வந்து எனக்கு வயதில் மூத்தவர், ஆனால் ரொம்ப அமைதியானவர். யாராவது சின்னதாக சாதித்தாலே பெருசாக பாராட்டுவார். நான் சித்தாரா அப்படின்ற ஒரு தொழில்நுட்ப மென்பொருள் உருவாக்கியதால் என்னை எப்போதுமே மென்பொறியாளர் அப்படின்னு அழைப்பாரா. சரியா, இது வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட். டாக்டர் கை சிவனை வந்து மென் பொறியாளர் அப்படின்ற அழைக்கிறது யார் அப்படின்னா, நம்ம குடியரசுத் தலைவர், முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் தான். சரியா, இது வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பாக்ஸ்லாம் உங்களுக்கு நான் அடுத்த பார்ட் வீடியோவில் தரேன். அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்புகிற செயற்கைக்கோள் இந்திய குடிமக்களுக்கு எப்படிலாம் பயனளிக்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1957 வந்து ரஷ்யா உட்பட பல நாடுகள் வந்து செயற்கைக்கோளை ஏவிருக்கு. ஆனால் அவர்கள்லாம் வந்து இராணுவத்துக்கு மட்டுமே வந்து பயன்படுத்தினாங்க. இது ஏன் அப்படின்னா, வல்லரசு நாடுகள் வந்து அவற்றோட ஆற்றலை காண்பிக்க தான் இந்த தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் 50 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம நாட்டு அறிவியலாளர் யார் அப்படின்னா, டாக்டர் விக்ரம் சாராபாய் இருக்கார்ல, அவர் வந்து இந்த தொழில்நுட்பத்தை வந்து மக்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படி தான் சிந்தித்தார். சரியா, ரஷ்யா நாடுகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இராணுவத்துக்கு பயன்படுத்தினாங்க. ஆனால் நம்ம டாக்டர் விக்ரம் சாராபாய் இருக்கார்ல, அவர் வந்து மக்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் யோசிச்சாரு. சரியா, அதுக்கப்புறமா பொதுமக்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தால் என்ன பயன் அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் விவசாயத்தின் மூலம் எவ்வளவு விளைச்சல் கிடைக்கும் அப்படின்றத நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்கிறாங்க. இதை பயன்படுத்தி அரசால் அதற்கு ஏற்ற திட்டங்களை வந்து வகுக்க முடியுது. நிலத்தில் எந்த இடத்தில் நீரின் அளவு எவ்வளவு இருக்கும் என்பதை செயற்கைக்கோள் மூலம் சொல்கிறோம். கடல் பகுதியில் எந்தெந்த இடங்களில் மீன்கள் அதிகமாக கிடைக்கும் என்றும் மீனவர்களுக்கு சொல்ல முடிகிறது. சரி, அந்த செயற்கைக்கோளை இதெல்லாம் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம் திறன்பேசி, அதாவது ஸ்மார்ட் ஃபோன்லாம் பயன்படுத்துகிறோம். தானியம், அதாவது ஏடிஎம் அட்டை பயன்படுத்தும் இயந்திரம், அதாவது ஸ்வைப்பிங் மிஷின், சரியா, இதுக்கெல்லாம் வந்து செயற்கைக்கோள் வந்து பயன்படுது. மக்கள் பயன்படுத்தும் இணைய செயல்கள் அனைத்திற்கும் செயற்கைக்கோள்கள் அவசியம் தேவை. நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு செயற்கைக்கோள்கள் பயன்படுகின்றன. இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம வாசித்தாலே புரிஞ்சிட மாதிரி தான் இருக்கும். சரியா, இஸ்ரோவின் தலைவராக நீங்கள் எதற்கு முன்னுரிமை தருவீர்கள் அப்படின்னா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தோட முக்கிய நோக்கம், அதாவது இஸ்ரோவோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறைந்த செலவில் மக்களுக்கு தரமான சேவையை கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. தற்போது உங்கள் முன் உள்ள அறைக்கூவல்கள் என்ன அப்படின்னு கேட்காங்க. இதுவரை நம்ம இந்தியாவுக்காக 45 செயற்கைக்கோள்கள் வந்து செலுத்தியிருக்காங்க. ஆனால் நம்முடைய தேவைகளுக்கு வந்து இன்னும் 45 செயற்கைக்கோள்கள் வந்து செலுத்தணும். சரியா, இது வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். இதுவரை இந்தியாவுக்காக எத்தனை செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, 45 செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டிருக்கு. இன்னும் நமக்கு தேவையான செயற்கைக்கோள்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால் 45. சரியா, இதை வந்து இப்போ இருக்கிற வசதியை வச்சு பார்க்கையில் இந்த 45 செயற்கைக்கோளை வந்து செலுத்துறதுக்கு இன்னும் 4 வருஷம் ஆகும். அந்த 4 வருஷத்துக்குள்ளே நம்மளோட தேவை வந்து 2 மடங்கு ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. 30,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டே கீழே நம் அலுவலகத்தில் உள்ளவர்களோடு தொடர்பு கொள்ள முடிகிறது. ஆனால் கடலில் சென்று மீன் பிடிக்கும் மீனவர்கள் ஆழ்கடலுக்கோ அல்லது 300 கடல் மைல் தூரம் சென்றாலும் நம்மால் தொடர்பு கொள்ள முடியவில்லையே, ஏன்? நேவிக் அப்படின்ற ஒரு ஆப்பை பயன்படுத்தி கடல் பயணத்திற்காக உருவாக்கியிருக்காங்க. சரியா, நேவிக் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து கடல் பயணத்திற்காக உருவாக்கியிருக்காங்க. எல்லா மீனவர்களும் வந்து அந்த செயலி பொருத்தப்பட்ட கருவி வந்து பல விதங்களில் வந்து யூஸ் ஆகுது. அவங்க வந்து கடலோட எல்லையை தாண்டலாம் வந்து உடனடியாக எச்சரிக்கும். இப்போ வேறு நாட்டுக்கு போனால் நம்ம தமிழர்கள்லாம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இல்லையா, அதனால தான் அந்த கடலோட எல்லை தாண்டையில் வந்து அது உடனடியாக எச்சரிக்கும். மீன்கள் அதிகம் உள்ள பகுதியை காட்டும் செயலியையும் உருவாக்கி இருக்கிறோம். இந்த கண்டுபிடிப்புகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சிகளை முன்னெடுப்போம். சரியா, இப்போதைக்கு மீனவர்களுக்காக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, நேவிக் அப்படின்ற ஆப் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, அந்த கடலோட எல்லை தாண்டையில் வந்து நமக்கு உடனடியாக எச்சரிக்கும். நாம் செயற்கைக்கோள் உருவாக்குவதில் அடைந்த முன்னேற்றத்தினை அதனை செலுத்தும் தொழில்நுட்பத்தில் அடையவில்லை என்று கருத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? அது வந்து, இது வந்து ஒரு தவறான கருத்து. விண்வெளி துறையில் வந்து நம்ம 3 வகையான தொழில்நுட்பங்கள் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, 1 செயற்கைக்கோளை ஏவுவதற்கான தொழில்நுட்பம். சரியா, 1 வந்து செயற்கைக்கோளை ஏவுவதற்கான தொழில்நுட்பம். 2 என்ன அப்படின்னா, செயற்கைக்கோளை ஏற்றி செல்லும் ஏவு ஊர்தி. 1 வந்து செயற்கைக்கோளை ஏவுவதற்கான தொழில்நுட்பம். 2 என்ன அப்படின்னா, செயற்கைக்கோளை ஏற்றி செல்லும் ஏவு ஊர்தி. 3 என்ன அப்படின்னா, அந்த ஏவு ஊர்தியிலிருந்து விடுபட்ட செயற்கைக்கோள் தரும் செய்தியை பெற்று அதை வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல். சரியா, இந்த 3 வகையான தொழில்நுட்பங்கள் இருக்குது நம்ம விண்வெளித்துறையை பொறுத்த வரைக்கும். இந்த 3 கூறுகளுக்கும் தேவையான அனைத்து மூலப்பொருட்களையும் தொழில்நுட்பங்களையும் இந்தியாவிலேயே உருவாக்கியிருக்கோம். சரியா, இந்த 3க்கும் தேவையான எல்லாத்தையும் நம்ம இந்தியாவிலேயே தான் உருவாக்கியிருக்கோம். விண்வெளித்துறையில் வந்து இந்தியா தன்னிறைவு பெற்றிட்டது அப்படின்னு தான் உண்மை. உலகிலேயே இந்தியா குறைந்த செலவில் செயற்கைக்கோள்களை விண்வெளியில் நிறுவுகிறது, இதை எப்படி சாத்தியப்படுத்துகிறீர்கள்?
தொழில்நுட்பம் வந்து நாளுக்கு நாள் மாறிக்கொண்டேதான் வருது. குறைந்த செலவில் வந்து நிறைந்த பயனை பெறுவதா சிறப்பானது. செலவை குறைப்பதில் பல வழிகள் இருக்குது. தற்போது மறு பயன்பாட்டிற்கு ஏற்ற ஏவு ஊர்திகளை உருவாக்கி கொண்டிருக்கோம். அதாவது ரீயூஸ்க்காக வந்து ஏவு ஊர்திகளை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ இது வரைக்கும் வந்து ஒரு செயற்கைக்கோளை எடுத்து செல்கிற ஏவு ஊர்தி வந்து ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொரு தடவை அதை யூஸ் பண்ண முடியாது. இப்போ என்ன உருவாக்கிட்டு இருக்காங்கன்னா அதை வந்து நிறைய தடவை யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஏவு ஊர்தியை தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த முயற்சியில் வந்து முதல் கட்டத்தையும் வெற்றிகரமாக கடந்து விட்டோம். இன்னும் சில ஆண்டுகளில் மறுபயன்பாட்டு ஏவு ஊர்திகளை உருவாக்குவதில் வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை அவற்றின் வட்டப்பாதையில் நிறுவ பிற நாடுகளைத்தான் சார்ந்து இருக்கிறோம் இல்லையா? அதாவது உண்மைதான், கூடிய விரைவில் இந்த நிலையில் மேம்பாடு அடைந்து விடுவோம் சரியா. ஜிஎஸ்எல்வி மார்க் 2 ஏவுகணை வந்து 2.25 3.25 டன்கள் சுமக்கும் திறன் கொண்டதாக மாற்றப்படும். ஜிஎஸ்எல்வி மார்க் 3 வந்து 3 டன்லேருந்து 6 டன் திறன் கொண்டதாக வந்து மாற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஜிஎஸ்எல்வி மார்க் 2 வந்து 2.5 டன்லேருந்து 3.25 டன் சுமக்கும் திறன் கொண்டதாக மாற்றப்படும். ஜிஎஸ்எல்வி மார்க் 3 வந்து 3 to 6 டன்னாக அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திராயன் 1 நம் விண்வெளித்துறைக்கு பெரிய புகழை கொடுத்தது. சந்திராயன் 2 பணிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சந்திராயன் 1 முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, நிலவோட புறவெளியை ஆராய்வதுதான் சந்திராயன் 1 முக்கியமான நோக்கம் சரியா. அதுக்கப்புறமா செயற்கைக்கோளை நிலவின் இறக்குவதன் விளைவை ஆராய்ந்து பார்த்து விட்டோம். சந்திராயன் 2 பணியில் ஆய்வு பயண ஊர்தி இறங்குதலை நிலவின் மேற்பரப்பில் துல்லியமான கட்டுப்பாடுகளின் மூலம் செயல்படுத்த உள்ளோம். அதிலிருந்து ரோவர் எனப்படும் ஆராயும் ஊர்தி ரோபோட்டிக் தொழில்நுட்ப உதவியினால் தானாகவே வெளிவந்து நிலவில் இறங்கி 14 பயணிக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது சரியா. சந்திராயன் 2 பணியில் ஆய்வு பயண ஊர்தி இறங்குதலை வந்து நிலவோட மேற்பரப்பில் துல்லியமான கட்டுப்பாடுகளை மூலம் செயல்படுத்த இருக்கும். அதுலேருந்து ரோவர் அப்படின்ற ஆராயும் ஊர்தி சரியா. ஆராயும் ஊர்தியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ரோவர். இது வந்து ரோபோட்டிக் தொழில்நுட்ப உதவியினால் தானாகவே வெளிவந்து நிலவில் இறங்கி எத்தனை நாட்கள் பயணிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. 14 பயணிக்கும் சரியா. பல்வேறு பரிசோதனைகளை அங்கு மேற்கொள்ளும். அதற்கான ஏற்பாடுகள் முழுவதும் முடிந்துவிட்டன. சந்திராயன் 2 நிலவில் இறங்கும் இடத்தை கூட தீர்மானித்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. விண்வெளித்துறையில் உங்களின் எதிர்கால செயல்திட்டம் என்ன? எதிர்கால செயல்திட்டம்னா என்ன அப்படின்னா, ஒன்று வந்து 3 7 15 என இஸ்ரோவில் 3 வகையான திட்டங்கள் வந்து எப்பயுமே இருக்குமா சரியா. இது வந்து ஒரு முக்கியமான 1 கொஸ்டின். எத்தனை செயல்திட்டங்கள் இருக்குன்னா, 3 வகையான செயல்திட்டங்கள் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒன்று 3, ஒன்று 7, ஒன்று வந்து 15 சரியா. வணிக நோக்கில் இஸ்ரோவின் செயல்பாடு என்ன? வணிக நோக்கில் இஸ்ரோவின் செயல்பாடு என்ன அப்படின்னா, நம்ம நாட்டுக்கு தேவையான செயற்கைக்கோளை விண்ணில் அனுப்பி நம் தேவைகளை நிறைவு செய்வதே இஸ்ரோவோட செயல்பாடு. அதே நேரத்தில் அருகில் இருக்கிற நாடுகளோட செயற்கைக்கோளையை அனுப்புவதன் மூலமாக கிடைக்கும் வருவாய் வந்து இஸ்ரோவோட வளர்ச்சி திட்டங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாரு. லாஸ்ட்டாக என்ன கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா, மாங்காய் வியாபார குடும்பத்தில் பிறந்த நீங்கள் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கிறீர்கள். தற்போது இஸ்ரோவின் தலைவராக இருக்கிறீர்கள். உங்கள் வெற்றியின் பின்னுள்ள காரணிகள் யாவை அப்படின்னு கேட்காங்க. படிப்பாக இருந்தாலும் சரி, பணியாக இருந்தாலும் சரி, நான் வந்து முழுமையான ஈடுபாட்டோடு செயல்படுவேன். நிதி நெருக்கடியிலிருந்து என்னை உயர்கல்வி படிக்க வைத்த என்னோட பெற்றோர், பள்ளி ஆசிரியர்கள், தொழில்நுட்ப கல்லூரி ஆசிரியர்கள், இஸ்ரோவின் மூத்தறிஞர்கள், சக பணிகள் அனைவருக்கும் நான் என்றென்றும் நன்றியுடையவனாக இருப்பேன் அப்படின்னு தான் இதில் சொல்ல வராரு சரியா. இது அதுக்கப்புறமா இங்கே கொடுத்துக்கிற அந்த பாக்ஸில் இருக்கு இல்லையா, அது வந்து நான் வந்து பார்ட் 2 வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரியா. நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பதில் சொல்லுங்கள். டாக்டர் கை சிவன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு ஆப் உருவாக்குனார் இல்லையா, அந்த ஆப் பேர் என்ன? ஒரு மென்பொருள் உருவாக்குனார், அந்த மென்பொருளோட பேர் என்ன? ஓகே, டாக்டர் கை சிவன் வந்து எந்த வருஷம் வந்து விண்வெளித்துறையில் வந்து வேலைக்கு சேர்ந்தார்? டாக்டர் கைசிவன் எந்த ஆண்டு வந்து விண்வெளித்துறையில் வேலைக்கு சேர்ந்தார்? அதுக்கப்புறமா நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் இருக்கார்ல, அவர் வந்து டாக்டர் கைசிவனை என்னன்னு சொல்லி அழைப்பார்? அப்துல் கலாம் வந்து டாக்டர் கைசிவனை என்னன்னு சொல்லி அழைப்பார்? சீதாரா அப்போ கண்டுபிடிச்சதுக்காக சித்தாரா அப்போ கண்டுபிடிச்சதாக சாரி. ஓகே, இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து ஒன்று விடாமல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, தேங்க்யூ.